சொல்லின் செல்வராகவும் ஆன்மீக தலைவராகவும் விளங்கியவர் திருமுருக கிருபானந்த வாரியார். திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் இளமை முதல் தன் இறுதி மூச்சு உள்ள வரை அப்பழுக்கற்ற தூய வாழ்க்கை வாழ்ந்தவர். தனது இணையற்ற பேச்சாற்றலாலும் நகைச்சுவையாலும் பக்தி நெறியுடன் தனிமனித ஒழுக்கத்தையும் மக்களிடையே பரப்பி வந்தார். பல்வேறு ஆலயங்களுக்கு திருப்பணிகள் செய்ததோடு வள்ளலாகவும் விளங்கினார். அவர் கூறியவை மட்டுமன்றி அவர் வாழ்வில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் மக்களுக்கு படிப்பினையாகத்தான் விளங்குகின்றன. அவ்வகையில் வாரியார் சுவாமிகளின் அருள்மொழிகளும் அவர் வாழ்வில் நிகழ்ந்த சில சம்பவங்களும் நமக்கெல்லாம் ஒரு சிறந்த பாடங்களாக விளங்குகின்றன. இவர் ஒரு சமயம் வயலூரில் முருகன் கோவிலில் திருப்பணி நடக்கும் பொழுது இன்னும் ஒரு வாரத்தில் 65,000 ரூபாய் கான்ட்ராக்டருக்கு தர வேண்டும் என்ற நெருக்கடி ஏற்பட்டது. திருப்பணி குழுவினர்களாகிய திருச்சி ஆ பொன்னுசாமி பிள்ளை, ஜே எம் பாலசுப்ரமணியம் ஆகிய இருவருடன் சென்னைக்கு சென்றார் திரு கிருபானந்த வாரியார். எல்லோரிடத்திலும் பலமுறை பல திருப்பணிகளுக்கு அணுகி அயர்ந்து போனதால் இனி யாரை அணுகுவது என சிந்தித்துக் கொண்டே இருந்தார். சினிமா உலகில் உள்ள அன்பர்களை இதுவரையிலும் அவர் அணுகவில்லை. ஆகவே அவர்களை அணுகுவோம் என்று எண்ணி அன்பர் சின்னப்பா தேவர் இல்லத்திற்கு சென்றார். அவர் தாயை கண்ட சேபோல் ஓடி வந்து வணங்கி, என்னை தேடிக்கொண்டு வந்தீர்களே முருகா, இன்று எனக்கு ஒரு புண்ணிய நன்னாள் முருகா. நான் ஒரு படம் எடுக்கப் போகிறேன், அதன் மூலம் தெய்வம் உண்டு என்பதை நிலைநாட்டப் போகின்றேன் என்று அந்த படத்தின் வரலாற்றை மூச்சு விடாமல் 3/4 மணி நேரம் கூறி அதில் கிருபானந்த வாரியாரை பங்கு பெறுமாறு வேண்டிக் கொண்டார். அதற்கு கிருபானந்த வாரியார் அவர்கள் ஒன்றும் பதில் சொல்லாமல் வயலூர் திருப்பணியை பற்றி சொல்லி அதற்கு உதவுமாறு வேண்டிக் கொண்டார். தேவர், முருகா, நான் மருதமலைக்கு 500,000 ரூபாய் திருப்பணி செய்ய வேண்டும். குருநாதன் கேட்டு இல்லை என்று நான் சொல்லக்கூடாது. குறைந்த தொகையாக கேளுங்கள், தருகிறேன் என்றார் பணிவுடன். கிருபானந்த வாரியார் 6,000 ரூபாய் தாருங்கள் என்றார். உடனே கொடுத்தார் சின்னப்பா தேவர் அவர்கள். அன்போடு அதை பெற்றுக்கொண்ட கிருபானந்த வாரியார் எம்ஜிஆரிடம் செல்ல தேவரையும் தன்னோடு வருமாறு கேட்டுக்கொண்டார். சுவாமி, அவர் உங்களுக்கு வேண்டியவர்தானே, நான் ஏன் வர வேண்டும் என்றார் தேவர் அவர்கள். சும்மா கூட வாருங்கள் என்றார் வாரியார். தேவரும் கிருபானந்த வாரியாரும் எம்ஜிஆரிடம் சென்றார்கள். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் காதல் காட்சி ஒன்றில் நடித்துக் கொண்டிருந்தார். கிருபானந்த வாரியாரை கண்டவுடன் அவர் திடுக்கிட்டு வாரியார் அருகில் வந்து கைகூப்பி மலர்ந்த முகத்துடன், தாங்கள் இவ்விடம் வர காரணம் யாதோ என்று கேட்டார். வயலூரில் கல்யாண மண்டபம் கட்டுகின்றேன், அதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார் வாரியார் அவர்கள். அந்த கல்யாண மண்டபத்திற்கு கட்டணம் வசூலிப்பீர்களா என்று கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள். இலவசமாய் அதை மக்களுக்கு பயன்படுத்த அமைக்கின்றேன் என்றார் வாரியார். உடனே வசூல் நோட்டு புத்தகத்தை எடுத்து அவரிடம் நீட்டினார் வாரியார். அவர் சிரித்து கொண்டே, உங்கள் விருப்பம் போல் எழுதிக் கொள்ளுங்கள் என்றார். வாரியார் அவர்கள் எம்ஜிஆர் பெயரை எழுதி 10,000 என்று தொகை எழுதி அவரிடம் அந்த நோட்டு புத்தகத்தை கொடுத்தார். எம்ஜிஆரும் அதில் கையெழுத்து போட்டு கொடுத்தார். அதனை வாங்கி கொண்டு அவருக்கு நன்றி தெரிவித்து விட்டு தேவரை அவர் வீட்டிலேயே விட்டுவிட்டு நேராக சிவாஜி கணேசன் வீட்டிற்கு சென்றார் வாரியார் அவர்கள். சிவாஜி கணேசன் அவர்கள் வாரியாரை கண்டதும் வணங்கி அவருடைய நலம் பற்றி விசாரித்தார். வாரியார் அவர்கள் தனது வயலூர் திருப்பணியை பற்றி விவரமாக சொல்லி வசூல் புத்தகத்தை காட்டினார். சிவாஜி அவர்கள் தன் தம்பியை அழைத்து, தம்பி, எம்ஜிஆர் 10,000 எழுதியுள்ளார், நீ 10,001 எழுது என்றார். அவர் தம்பி 10,001 என எழுதி கொடுத்தார். பின்னர் வாரியார் அவர்கள் கோபாலகிருஷ்ணன், முத்துராமன் போன்றோர்களிடமும் பணத்தை வசூலித்து 65,000 ரூபாயை திருப்பணி குழுவினரிடம் கொடுத்து அனுப்பினார். பெரியார் சுவாமிகள் தள்ளாத வயதிலும் முருகனுக்கு தொண்டாற்றிய அருஞ்செயல்களை நினைத்து
நாமும் நம்மால் இயன்ற வரையில் திருக்கோவில் திருப்பணிகளுக்கு உதவி செய்து இறைவனின் திருவருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.